அமீரகத்தில் வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு ஊரிய நேரத்தில் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற நடைமுறை தற்போது இந்த மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஜனவரி 27 முதல் வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க ஆன்லைன் ஊதிய பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள முதலாளிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அமீரகத்தின் மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி பரிமாணங்கள், பரிமாற்ற அலுவலகங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் ஆன்லைனில் சம்பளத்தை செலுத்த முதலாளிகளுக்கு உதவுகிறது. இதன் மூலம் வீட்டு உதவியாளர்கள் ஊதிய நேரத்தில் தங்களின் சம்பளத்தை பெற்றிருப்பதை இந்த அமைப்பு உறுதி செய்துள்ளது. அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சகத்தின் வீட்டு பணியாளர் விவகாரங்களுக்கான உதவி துணை செயலாளர் இது பற்றி கூறுகையில், வீட்டு பணியாளர்களுக்கான ஆன்லைன் ஊதிய பாதுகாப்பு நடைமுறையை அவர்களின் விருப்பப்படி செயல்படுத்துவது தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது முதலாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முதலாளிகள் அவர்கள் சம்பளத்தை சரியான நேரத்தில் செலுத்தியிருப்பதை இது நிரூபிக்க உதவுகிறது என்றும், அதே நேரத்தில் வீட்டு உதவியாளர்கள் ஒவ்வொரு மாதமும் தங்கள் சம்பளத்தை பெறுவதை இதன் மூலம் உறுதி செய்கிறார்கள். இந்த வகையில் வீட்டு வேலை செய்பவர்களும் அவர்களது முதலாளிகளுக்கும் இடையே நிலையான மற்றும் ஆரோக்கியமான பணி உறவை உருவாக்க இந்த அமைப்பு உதவுகிறது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் சரியான நேரத்தில் சம்பளம் செலுத்துவதற்கு எளிதான மற்றும் வேகமான மற்றும் டிஜிட்டல் மேம்பட்ட சேனலை ஊதிய பாதுகாப்பு அமைப்பு வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வீட்டு வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க அவர்கள் கையாளும் எந்த நிதி நிறுவனங்களாலும் வழங்கப்படும் ஸ்மார்ட் ஆப்பை முதலாளிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். 2009 முதல் செயல்படுத்தப்பட்ட ஆன்லைன் ஊதிய பாதுகாப்பு அமைப்பு என்பது தனியார் துறையில் தொழிலாளரின் ஊதியத்தை சரியான நேரத்தில் வழங்குவதை உறுதி செய்யும் ஒரு மின்னணு அமைப்பாகும். கடந்த 13 ஆண்டுகளாக இந்த அமைப்பு உருவாகி பயன்படுத்துவதில் அமைச்சகம் பெற்ற நீண்ட அனுபவத்திற்கு பிறகு வீட்டு உதவியாளர்களுக்கும் சம்பளம் வழங்குவதில் ஆன்லைன் ஊதிய பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்துவது வெற்றிகரமாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆன்லைன் ஊதிய பாதுகாப்பு அமைப்பானது தனியார் துறையில் நேர்மறையான, நிலையான மற்றும் வெளிப்படையான பணி உறவுகளை பராமரித்து வருகிறது. இந்த முயற்சியானது வீட்டு உதவியாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைச்சகத்தின் சமீபத்திய முக்கியமாகும். 2017 முதல் தனியார் வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு அலுவலகத்தின் உரிமைகளை புதுப்பிப்பதை அமைச்சகம் நிறுத்தியது. அதற்கு பதிலாக டாட் பீர் மையங்கள் ஆட்சேர்ப்பை ஒழுங்குபடுத்துவதற்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஒரே அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. வீட்டு பணிப்பெண்கள், வீட்டு பணியாளர்கள், குழந்தைகளை கவனித்துக் கொள்பவர்கள், சமையல்காரர்கள், குடும்ப ஓட்டுநர்கள், பாதுகாவலர்கள், தோட்டக்காரர்கள், விவசாயி, தனியார் பயிற்சியாளர்கள், தனியார் ஆசிரியர்கள், தனியார் செவிலியர்கள், தனியார் பிரதிநிதிகள், தனியார் விவசாய பொறியாளர்கள், மாலுமிகள், மருந்து பராமரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட சட்டத்தில் கூறப்பட்ட அனைத்து வீட்டு உதவி தொழிலாளர்களுக்கும் இந்த ஆன்லைன் ஊதிய பாதுகாப்பு அமைப்பு முறை பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.